நான் பார்த்தசாரதி எழுதிய புதிய பாலம் சிறுகதை. சமூகத்தொண்டன் பொன்னம்பலம் நாயாக அலைந்தான். அலையாவிட்டால் முடியுமா? எடுத்து கொண்டிருப்பது எத்தனை பெரிய காரியம், எவ்வளவு பெரிய பொறுப்பு! தொண்டு செய்வதும் பொது காரியங்களுக்காக அலைவதும் தான் அவனால் செய்ய முடிந்த சுலபமான காரியங்கள். இதை இப்படி சொல்வதை காட்டிலும் பொது தொண்டுகளுக்காக அலையாமலும் பாடுபடாமலும் இருக்க முடியாத ஆட்களில் அவனும் ஒருவன் என்று சொன்னால் சரியாக இருக்கும். அவன் சர்வ சாதாரணமான ஏழை மனிதன்தான். பணத்தை வாரி வழங்க அவனால் முடியாது, ஆனால் உழைப்பை வழங்க முடியும். அந்த உழைப்பு என்னும் குறையாத நிதியை சமூக பணிக்கும் பொது காரியங்களுக்கும் செலவழித்து கொண்டிருந்தான் பொன்னம்பலம். வடக்கு கரையில் உள்ள ஊரையும் தெற்கு கரையில் உள்ள ஊரையும் ஓர் ஆறு குறுக்கே பாய்ந்து பிரித்து கொண்டிருந்தது. சிறிய ஆறுதான். வருடத்தில் 8 மாதங்களுக்கு மணல்தான் ஓடும். எஞ்சிய 4 மாதங்களிலோ இரு கரையும் மீறி கடுமையாக தண்ணீர் பாயும். இந்த ஆற்றுக்கு சரியான பாலம் இல்லாமல் அக்கரை ஊர்க்காரர்களும் இக்கரை ஊர்க்காரர்களும் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். எவனா சோழ அரசன் காலத்தில் கட்டின பழைய கல்பாலம் ஒன்று ஊரிலிருந்து வெகு தூரத்துக்கு விலகி 10வது மைலிலோ 15வது மைலிலோ இருந்தது. கரையோரமாகவே அந்த பாலம் வரை போய் சுற்றி வளைத்து அக்கறை அடையலாமே என்றால் சுற்று வழி காரணமாக அனாவசியமான காலதாமதமாயிற்று. அந்த 2 ஊர்களுக்கும் வசதியாக ஊரை ஒட்டி ஒரு பாலம் இருந்தால் எவ்வளவோ நன்மையாக இருக்கும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். சமூக தொண்டன் பொன்னம்பலம் இந்த விருப்பத்தை வளர்த்தான். 5ஆண்டு திட்டம், சமூக வளர்ச்சி திட்டம், கிராம நலத்திட்டம் என்று என்னென்னவோ திட்டங்கள் போட்டிருக்கிறார்களே, அதற்கெல்லாம் 2 ஊர் மக்களிடமும் கையெழுத்து வாங்கி விண்ணப்பம் அனுப்பினான் பொன்னம்பலம். பாலத்துக்கு அஸ்திவாரம் கல் போடுவதற்கு ஒரு மந்திரி, பாலம் முடிந்தபின் அதை திறந்து வைப்பதற்கு வேறொரு மந்திரி என்று வருவதை செய்தித்தாள்களில் நிறைய படித்திருக்கிறான் பொன்னம்பலம். தங்கள் ஊர் பாலத்தையும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தார் முடித்து வைப்பார்கள் என்று பொன்னம்பலம் கருதினான். ஆனால் அரசாங்கத்தாருக்கு குருவிப்பட்டிக்கு பாலம் போட முயல்வதை விட பெரிய வேலைகளெல்லாம் இருந்தன. குருவிப்பட்டிக்கு பாலம் போடாவிட்டால் இப்போது ஒன்றும் குடிமுழுகி போய்விடாது என்று பேசாமல் இருந்துவிட்டார்கள். எத்தனையோ உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய தீவிரமான அரசியல் சூழ்நிலையில் குருவிப்பட்டியின் பாலத்தை பற்றி நினைவு வைத்துக் கொள்வதே கேவலமல்லவா? எனவே குருவிப்பட்டியிலும் அதன் எதிர்க்கரையிலும் உள்ள மக்களை தவிர குருவிப்பட்டி பாலம் பற்றி வேறொருவரும் நினைவு வைத்துக் கொள்ள மறுத்துவிட்டார்கள். அதற்கென்ன செய்வது? அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு கண்டதையெல்லாம் நினைவு வைத்து கொண்டு தெரிய முடியுமா? தாங்கள் அரசாங்கத்தில் இருப்பதே சில சமயங்களில் மறந்து விடுகிறதே அவர்களுக்கு. ஆகவே குருவிப்பட்டியும் அதன் பாலமும் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் குருவிப்பட்டி வாசிகள் அப்படி விடுவதற்கு தயாராயில்லை. அந்த பட்டிக்காட்டு மனிதர்களிடம் உழைப்பு இருந்தது, தன்மானம் இருந்தது. தங்களையும் தங்கள் ஊர் பாலத்தையும் பற்றி தங்களிடம் ஓட்டு வாங்கி கொண்டு பதவிக்கு போனவர்களை மறந்ததை அவர்கள் மன்னித்துதான் தொலைக்க வேண்டியிருந்தது. மன்னிப்பு என்கிற பரஸ்பர பலவீனம் இல்லாவிட்டால் இந்த உலகம்தான் என்றைக்கோ உருப்பட்டு தேறியிருக்குமே. எத்தனையோ அயோக்கியர்களையெல்லாம் சுலபமாக புண்ணிய பாவங்களின் பேர் சொல்லி மன்னித்துவிட்டு குட்டி சுவராய் போய்கொண்டிருக்கிற பெருமை இந்த பாரத நாட்டுக்கு புதிதா என்ன? குருவிப்பட்டி பெருமக்களும் அவர்களின் அன்புக்குரிய சமூக தொண்டனாகிய பொன்னம்பலமும் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். தங்கள் ஊர் ஆற்றின் குறுக்கே பாலம் போடுவதற்கு தங்கள் ஊரை பற்றி அக்கறையும் நினைவும் இல்லாத அரசாங்கத்தை நம்பி பயனில்லை. ஒருவேளை அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆட்சியின் கீழே குருவிப்பட்டி என்று ஒரு கிராமம் இருப்பதே மறந்து போயிருக்கலாம். எனவே தங்கள் ஊர் பாலத்தை தாங்களே அமைத்துக் கொள்வது என்ற திடமான முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவுக்கு வருமாறு அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தவன் பொன்னம்பலந்தான். ஊர் பக்கத்திலிருந்த கருங்கல் குன்றிலிருந்து பாலத்துக்கான கற்கள் உடைக்கப்பட்டன. ஊர் பொதுவில் ஒரு பெரிய சுண்ணாம்பு களவாய் போட்டு காரை நீட்டினார்கள். சில அவசியமான செலவுகளுக்காக 2 ஊர் பொதுமக்களிடமிருந்தும் பொன்னம்பலம் ஒரு நிதி வசூல் செய்திருந்தான். அதற்காகத்தான் அவன் நாயாக அலைந்து பாடுபட்டான் என்று தொடக்கத்தில் குறிப்பிட்டோம். 2 கிராமத்து மக்களும் தங்கள் வேலை நேரம் போக எஞ்சிய நேரமெல்லாம் பாலத்துக்காக உழைத்தனர். ஆண் பெண் இளைஞர் முதியோர் வேறுபாடின்றி எல்லோரும் பாலத்துக்காக பாடுபட்டனர். 7-8 மாதங்களில் பாலம் முடிந்தது. மிகவும் நல்லவரான குருவிப்பட்டி பஞ்சாயத்து தலைவரை கொண்டு
ஊரார் உழைப்பால் உருவான அந்த பாலத்தை திறந்து வைக்க செய்தான் தொண்டன் பொன்னம்பலம். எல்லோரும் பொன்னம்பலத்தின் உழைப்பை பாராட்டினார்கள், கொண்டாடினார்கள். விவசாயத்தை தொழிலாக கொண்ட இரண்டு ஊர் மக்களும் அந்த பாலம் உண்டானதால் ஏற்பட்ட நன்மையை அனுபவித்தார்கள். ஏற்பூட்டிய உழவு மாடுகள், கட்டை வண்டிகள், வைக்கோல் வண்டிகள் எல்லாம் பாலத்தின் வழியாக வந்து போய் கொண்டிருந்தன. இரு ஊர்களின் உறவும் பழக்கமும் பாலத்தால் நெருங்கிற்று. இரண்டு ஊர் மக்களும் விவசாயிகள் ஆதலால் பாலம் வண்டிகளின் போக்குவரவுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இன்றியமையாததாகவும் இருந்தது. குருவிப்பட்டிக்கு அப்பால் உள்ள பிரதேசம் வேறு மாகாணத்தை சேர்ந்தது. அங்கே மதுவிலக்கு இல்லை, குதிரை பந்தயம் உண்டு. எனவே குடிப்பதற்கும் குதிரை பந்தயத்துக்கும் 10 மைல் சுற்றி சோழ அரசன் காலத்து கல்பாலம் வழியாக போய்கொண்டிருந்த பணக்காரர்கள் அது சுற்று வழி என்று கருதி இப்போதெல்லாம் குருவிப்பட்டி பாலம் வழியாக போக தொடங்கினார்கள். சமூக தொண்டன் பொன்னம்பலமும் ஊர் பொதுமக்களும் கட்டின பாலம் ஏதோ சுய தேவைக்காக சுருங்கிய அளவில் கட்டப்பட்டிருந்தது. முக்கியமாக கிராம மக்களின் தேவையை உணர்ந்து உழவு மாடுகளும் கட்டை வண்டிகளும் வைக்கோல் பார வண்டிகளும் போவதற்காக கட்டப்பட்ட அந்த பாலத்தில் இப்போது கார்களும் லாரிகளும் போக தொடங்கிவிட்டதால் கிராம மக்கள் இடையூறு அனுபவித்தனர். கட்டை வண்டிகளும் மாடுகளும் ஊடே நுழைய நேரமே இன்றி அந்த பக்கமிருந்தும் இந்த பக்கமிருந்தும் லாரிகளும் கார்களும் மொய்த்தன. காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனானாம் என்பது போல ஊர்க்காரர்கள் போட்ட பாலம் ஊர்க்காரர்களுக்கு பயன்படாமல் கார்காரர்களுக்கு பயன்பட தொடங்கிவிட்டது. ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போய்விட்டு திரும்பிய பட்டணத்து பணக்காரர் ஒருவர் நிறைய குடித்துவிட்டு போதையோடு மிகப்பெரிய பியூக் காரில் வந்திருந்தார். கார் குருவிப்பட்டி பாலத்தில் வரும்போது ஒரு கட்டை வண்டியில் மோதி வண்டிக்காரன் கீழே கார் சக்கரத்தின் அடியில் விழுந்து நசுங்கி இறந்து போனான். இந்த சம்பவம் குருவிப்பட்டிக்காரர்களின் கண்களை திறந்தது. மறுநாள் முதல் அந்த பாலத்தில் கார்களையும் லாரிகளையும் விடுவதில்லை என ஊர்க்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து மறியல் செய்தார்கள். குதிரை பந்தயத்தையும் குடியையும் நினைத்து கொண்டு ஆவலோடு குருவிப்பட்டி பாலத்தை நோக்கி பறந்த கார்கள் மறியலின் காரணமாக ஏமாற்றத்தோடு திரும்பி போயின. பாலத்துக்குள் நுழைகிற இடத்தில் சமூக தொண்டன் பொன்னம்பலம் இன்னும் 4-5 பேரை சேர்த்து கொண்டு நுழைய இடமின்றி கை கோர்த்து நின்றான். ஒரு பெரிய கார்காரர் அவர்களுடைய மறியலை பொருட்படுத்தாமல் இறங்கி வந்து கூப்பாடு போட்டார். இது உன் அப்பம் வீட்டு பாலமல்ல, யார் மறியல் செய்வதற்கு? அத்தனை மினிஸ்டரும் எனக்கு தெரியும். ஒரு வரி எழுதி போட்டால் உங்களையெல்லாம் உள்ளே தள்ளி விடுவார்கள். பொன்னம்பலம் அவருடைய பேச்சை கேட்டு கோபமடையவில்லை, அமைதியாகவே அவருக்கு பதில் சொன்னான். ஐயா, இது ஊர் மக்களின் உழைப்பால் உருவான பாலம். கட்டை வண்டிகளும் உழவு மாடுகளும் போவதற்காகத்தான் ஏழை விவசாயிகளாகிய நாங்கள் இந்த பாலத்தை கட்டினோம். இந்த பாலத்தை கட்டுவதற்காக அரசாங்கம் கால் பைசா எங்களுக்கு தரவில்லை. இப்போதோ எந்நேரமும் கார்களும் லாரிகளும் இந்த பாலத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. 2 கிராமத்து வண்டிகளும் போக முடிவதில்லை. நாங்கள் உழைத்ததன் பயன் வீணாவதை எங்களால் மன்னிக்க முடியவில்லை. 2-3 நாட்களுக்கு முன் இந்த பாலத்தில் ஒரு கட்டை வண்டிக்காரன் காரில் நசுங்கி இறந்து போனான். இனியும் குடிகாரர்களுக்கும் குதிரை பந்தய வீரர்களுக்கும் இந்த புனிதமான பாலம் பயன்படுவதை நாங்கள் அனுமதிக்க தயாராயில்லை என்றான். நான்சென்ஸ், நான் யார் தெரியுமா? என்னிடம் இவ்வளவு திமிரா பேசுறாயே. நான் சுட்டு விரலை ஆட்டினால் இந்த நாட்டை ஆளும் அத்தனை மந்திரிகளும் ஓடி வந்து கை கட்டி நிற்பார்கள், தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை ஐயா. இப்போது நீங்கள் இந்த பாலத்தின் வழியாக போக முடியாது. வணக்கம், திரும்பி செல்லலாம் நீங்கள் என்று பேச்சை முடித்தான் பொன்னம்பலம். அவனை முறைத்துவிட்டு காரில் போய் ஏறிக்கொண்டு திரும்பினார் அவர். மறியல் தொடர்ந்து நடந்தது. கட்டை வண்டிகளையும் உழவு மாடுகளையும் மட்டும்தான் பாலத்தில் போக விட்டார்கள். கார்களையும் லாரிகளையும் போக விடவில்லை. அதற்காக கார்காரர்களையும் லாரிக்காரர்களையும் கொடுமைப்படுத்தவில்லை. இந்த சிறு பாலம் கிராம மக்களின் நலனுக்காக நாங்கள் போட்டது. தயவு செய்து இதை நாங்கள் உங்களுக்கு விடாமல் இருப்பதற்காக மன்னியுங்கள். சிறிது தொலைவு போனால் கல்பாலம் ஒன்றிருக்கிறது. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது பாலம். அதை உபயோகப்படுத்துங்கள், இங்கே வராதீர்கள் என்று பணிவாக சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். கார் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள், பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு வேண்டியவர்கள். கேவலம் ஒரு பட்டிக்காட்டு பாலத்தில் போக முடியாது என்றால் சும்மாவா இருப்பார்கள்? அவர்களால் ஆகாததும் உண்டோ? இருந்த இடத்திலிருந்தபடியே மினிஸ்டரோடும் ஹைவேஸ் கமிஷனரோடும் டெலிஃபோனில் பேசினார்கள். அந்த பட்டிக்காட்டான்கள் செய்யும் அக்கிரமத்தை எடுத்து கூறினார்கள். அதன் விளைவு மறுநாள் குருவிப்பட்டி பாலத்தில் ஹைவேஸ் அதாரிட்டியோடு கூடிய விளம்பர பலகை ஒன்று தொங்கியது.
இந்த பாலத்தின் வழியாக கார்கள் லாரிகள் தவிர கட்டை வண்டிகள் போகக்கூடாது. இது அரசாங்க உத்தரவு. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இப்படிக்கு கமிஷனர் அரசாங்க ஹைவேஸ் லாகா. சமூக தொண்டன் பொன்னம்பலமும் ஊர்க்காரர்களும் மறியலை நிறுத்தவில்லை. அரசாங்க உத்தரவையும் எதிர்த்து மறியல் செய்தனர். சும்மா இருப்பார்களா அரசாங்கத்தார்? வண்டி வண்டியாக லாரி நிறைய ஸ்பெஷல் ரிசர்வ் போலீசார் வந்து இறங்கினார்கள். அடிதான் உதைதான். அடி உதைக்கு பயந்து பெரும்பாலோர் மறியலை கைவிட்டு ஓடிவிட்டனர். பொன்னம்பலமும் இன்னும் 2-3 ஆட்களும் மறியலை நிறுத்தவே இல்லை. இந்த பாலம் எங்கள் பிறப்புரிமை, இதை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் உழைப்பு எங்களுக்கே சொந்தம் என்று கோஷமிட்டான் பொன்னம்பலம். போடுடா அவன் மண்டையில, முரட்டு போலீஸ்காரன் ஒருவன் அவனை அடித்தான். மண்டையிலிருந்து குருதி ஒழுக கீழே விழுந்தான் பொன்னம்பலம். சுய நினைவு இழந்தான். மறுபடி அவன் தன் நினைவுற்று கண் திறந்து பார்த்தபோது பாலத்தில் கார்களும் லாரிகளும் சுகமாக போய்க் கொண்டிருந்தன. இந்த உருப்படாத சமூகத்துக்கு இது மாதிரி பாலங்கள் இன்று தேவையில்லை. ஏழைகளுக்கும் நியாயத்துக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை இணைக்க முதலில் ஒரு புதிய பாலம் போட வேண்டும். அதை கல்லாலும் காரையாலும் போட முடியாதே என்று முணுமுணுத்து கொண்டே எழுந்து தள்ளாடி நடந்தான் அவன். நான் பார்த்தசாரதி எழுதிய புதிய பாலம் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஷைனி பிரபா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.